ஹலோ எவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு இண்டிகேட்டர் ட்ரேடிங் டாட்காமில் அதை வச்சு எப்படி நான் சிறந்த முறையில் ட்ரேட் பண்ணலான்றத சொல்கிறேன். ட்ரேடிங் டாட் காம் ஓபன் பண்ணிவிட்டு அதில் இண்டிகேட்டரில் போய் நான் முன்னே அது ஃபேவரேட்டில் போட்டு வச்சுருக்கேன், அதனால் இருப்பாருங்க. ஆக்டிவிட்டி அண்ட் வால்யூம் ஆர்டர் ஃப்ளோ ப்ரொஃபைல் அல்கோ அல்ஃபான் இருக்கும் போட்டுட்டீங்க. இப்போ இது இந்த மாதிரி வரும். இதில் வந்து பையர் எவ்வளோ இருக்கிறாங்க, செல்லர் இருக்கிறா எவ்வளோண்டு, இந்த பக்கம் ஒன்று போகிறா, ரைட் சைட் ரெட் கலர் காட்டுறது போகிறா செல்லர், இது க்ரீன் கலர் காட்டுறது போகிறா பையர். அப்புறம் இந்த மெயினான லெவல் இங்கே பே காசுனா இது கீழே செல்லிங் போகும், இதுக்கு மேலே இருக்கும்போது பை செல் பண்ணும். இப்போ பாருங்கள், இப்போ இருக்கிற லெவலில் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இது வரலையும் பையர்ஸ் அதிகமாக இருந்தாங்க, இங்கே வந்து பையர் அதிகமாக செல்லர் கம்மியாக இருந்தாங்க, மேலே போச்சு. ஆனால் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் செல்லர் அதிகமாக இருக்காங்க, 9.184 மில்லியன் இருக்காங்க, 4.76 மில்லியன் தான், 872 மில்லியன் தான் பையர் இருக்காங்க. அதனால் அதோட மார்க்கெட் திரும்ப ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இங்கே வந்து திரும்ப பையர் தான் அதிகமாக இருக்காங்க, இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்காங்க பையர் செல்லர். இந்த இடத்துல வரும்போது செல்லர் அதிகமாக இருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற இடத்துலருந்து எப்படி பை பண்ணலாமா செல் பண்ணலாமாங்கிறது இதன் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். எதிரியாக வந்து உங்களுக்கு செட்டிங்ஸில் போனால் இப்போ இது கம்பேரிசன் இருக்குது, அதே நெட் ஆர்டர் மட்டும் போட்டோம்னா பாருங்கள், நெட் ஆர்டர் பை அதிகமாக இருக்குமா செல் அதிகமாக இருக்குமானது காட்டியிருக்குது. இப்போ இதில் பை தான் அதிகமாக இருக்குது, ஆனால் எந்த லெவல்னால் இங்கே வரும்போது பை. இப்போது பேங்க் நிஃப்டி இங்கே இருக்கணுவீங்களே, இந்த லெவலில் வந்துச்சுன்னா பை தான் பண்ணணும், இதுக்கு மேலே செல்லிங் போகக்கூடாது, இங்கே பையர் தான் அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி இங்கே நிஃப்டிலையும் பார்க்கலாம், கம்பேரிசனும் போட்டு பார்க்குறேன். நிஃப்டி இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தது நிஃப்டியும் இந்த நேரம் அவங்களோட இருக்கு. பாருங்க, இப்போ இதில் வந்து பையர் தான் அதிகமாக இருந்திருக்காங்க, இது வரையும் போயிருக்கு. இங்கே மேலே வந்தோடனே செல்லரும் பையரும் அவ்வளோ ஈக்குவலானதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கப்புறம் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதே ஸ்டாக்லாம் பார்க்கலாம், ஐசிஐசி பேங்க் பாருங்க, இந்த டேட்டா எடுக்கிற லேட் ஆகுது கொஞ்சம் பாருங்கள். இங்கே இது வரையும் கீழே போயிருக்குது, இந்த இடத்துல வந்து திரும்ப பையர் அதிகமாக வந்திருக்காங்க, அதுக்கு முன்னே செல்லர் அதிகமாக இருந்திருப்பாங்க, அதனால் கீழே போயிருக்கு. இந்த லெவல் வந்துன்னா திரும்ப பை. எப்போவுமே இந்த ஒயிட்டு ஒரு டார்க் ஒயிட்டில் ஒன்று இருக்கு பாருங்கள், இதுக்கு கீழே போச்சுன்னா செல் சைடு தான் போகும், இதுக்கு மேலே போனால் பை சைடு, முக்கியமாக அதை வச்சுக்கணும். ஆனால் அந்த இடத்துல வால்யூம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கணுங்க பாருங்கள். இந்த இடத்துல எல்லாம் இப்போது பையிங் தான் அதிகமாக இருக்குது, செல்லிங் கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைம் ஆயிடுச்சு, ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இப்போ பாருங்க, இங்கே போனதுக்கப்புறம் கீழே வந்துருச்சு, ஏன்னா இங்கே செல்லர் அதிகமாக இருக்காங்க, 166, இங்கே வெறும் 1.02 தான் பையர் இருக்காங்க, அதனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ரிலையன்ஸு, ரிலையன்ஸில் முன்னேருந்தே செல்லர் தான் அதிகமாக இருந்திருக்காங்க, இப்போ இந்த லெவலில் பையர் அதிகமாக இருக்காங்க. இப்போ கரண்ட்டில் வந்து இங்கே பையர் அதிகமாக வந்தனால திரும்ப மேலே இருக்குது, இப்போ இங்கெல்லாம் செல்லர் தான் அதிகமாக இருக்காங்க, அதனால் பாருங்கள் இந்த இடத்துல திரும்ப ரிவர்ஸ் ஆகிடுச்சு, மேலே போனாலும் திரும்ப ரிவர்ஸ் ஆகிடுச்சு, செல்லர் அதிகமாக இருக்காங்க. இது நீங்கள் கமாடிட்டிலையும் பார்க்கலாம், ஆனால் ஃபின்னிஃப்டியில் மட்டும் காட்ட மாட்டேங்குது. ஃபின்னிஃப்டியில் மட்டும் போட்டோம்னா இந்த மாதிரி லைன்ஸ் வந்துருக்கு, அது என்ன காரணம் தெரியல, இதில் ஒன்றுமே காட்ட மாட்டேங்குது. ஃபின்னிஃப்டி மட்டும் காட்டல, வேறு ஸ்டாக்லாம் காட்டுது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இதுலேயும் பையர் அதிகமாக இருக்காங்க, செல்லர் கம்மியாக இருக்காங்க. இப்போ இந்த லெவலில் வரும்போது ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்காங்க, அதனால் மார்க்கெட் இதுக்கு மேலே போகலாம். இதோட முக்கியது நிஃப்டி நிஃப்டி முன்னே காமிச்சிட்டேன், இப்போ இந்த லெவலில் வந்து ரிட்டன் ஆகிட்டு இருக்குது. அது மிக்கா நிஃப்டி மாற்றம், மிக்கா நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பைரி டே, அதனால் வால்யூம் அவ்வளோவாக கரெக்டாக காட்டாதிப்போம் முடியாத நேரம். அப்படி இதுவும் பை சைடு தான் இருக்கணும், பையர் அதிகமாக வந்திருக்காங்க, ஆனாலும் இப்போவும் செல் சைடு தான் இருக்கு. இப்போ இங்கே பையர் கம்மியாக இருக்காங்க, செல்லர் அதிகமாக இருக்காங்க, மேலே போச்சுன்னா திரும்ப இந்த லெவலில் வந்து திரும்ப கீழே தான் வரும். பார்த்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இங்கே இந்த லெவல் வரும்போது செல் எடுக்கிறீங்கன்னா
அடுத்த லெவல் வச்சு நீங்கள் அதை ஸ்டாப்ல வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எதுவுமே அவ்வளோதான், பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியில் எல்லாத்தையுமே. கரண்ட் இங்கே வருது, நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, செல் பண்ணிங்கன்னா இதான் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ தான் இருக்கும் உங்களுக்கு, 54 97னா 57 190 60.70 இவ்வளோ ஸ்டாப் லாஸ் இருக்கும். அவ்வளோ 60.70 தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும். இதை நீங்கள் முன்னே பேப்பர் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா லைவில் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல இண்டிகேட்டர் எடுத்து தேடி எடுத்து நான் போடுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.